சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து அதை நிறுத்தி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் வருகின்ற மார்ச் 11ஆம் தேதி விசாரணையை தொடங்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மார்ச் 18ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பொன்முடியின் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டு அந்த தொகுதி தற்போது காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்ததை அடுத்து அவசர வழக்காக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்தார். பொன்முடியின் முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மார்ச் 11ஆம் தேதி விசாரிக்கப்படும் என அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி திமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பு வந்தவுடன் அவருக்கு சிறையா அல்லது எம்எல்ஏ பதவியா என்கின்றது தெரிய வரும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.